ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ப்ரெட்டு வச்சு ரொம்பவே ஈஸியாக அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய ரஸ்மலாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு 1 லிட்டர் பாலும் ஒரு 6 ஸ்லைஸ் ப்ரெட்டும் இருந்தால் போதுங்க, ரொம்ப டேஸ்டியாக அதை செஞ்சு முடிச்சிடலாம். இது செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் 1 லிட்டர் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேங்க. தண்ணி கலக்காத கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த பால் வந்து நல்லா கொதித்து 1/2 லிட்டராக நல்லா திக்காக வரணும். அந்தளவுக்கு இதை நம்ம காய்ச்சிக்கலாங்க. பாருங்கள், பால் நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சேர்த்துருக்கிறது திக்கான பால் அப்படிங்கிறதுனால அடியில் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அடிக்கடி இந்த மாதிரி கலந்து விடுங்க. அதே சமயம் அதில் பால் ஏடெல்லாம் வரும் இல்லைங்களா, அதெல்லாம் சைடில் ஒதுங்காத மாதிரி அப்பப்போ பாலில் எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு நல்லா க்ரீமியாக நல்லா திக்காக பால் நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான் பாருங்கள், நம்ம சேர்த்த 1 லிட்டர் பால் நல்லா கொதிச்சு 1/2 லிட்டர் அளவுக்கு நல்லா திக்காக வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் இதை நல்லா திக்காக்கலாம். இதை க்ரீமி ஆக்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு 10 போல் முந்திரி பருப்பு எடுத்துருக்கேங்க. அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக பவுடராக அரைச்சிருக்கேன். இப்போது அரைச்ச அந்த முந்திரி பவுடரை நம்ம இந்த பால் கூட சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பை இந்த மாதிரி பவுடர் பண்ணி சேர்க்கும்போது நல்லா நமக்கு க்ரீமியாக இருக்கும், டேஸ்ட்டும் நமக்கு நல்லா ரிச்சாக இருக்குங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருவோம். அடுத்ததாக ஒரு 10 போல் முந்திரி பருப்பு எடுத்து நல்லா குட்டி குட்டியாக இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிபடும், ரொம்பவே அருமையான சுவையில் இருக்குங்க. இப்போது இதில் இனிப்புக்காக நான் 6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது நல்லா ஸ்வீட்டாக இருந்தால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஒரு 4 டேபிள்ஸ்பூன் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வாசனைக்காக இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய சுகர் நமக்கு ஃபுல்லாக கரைஞ்சி வரணுங்க. அந்தளவுக்கு இதை நம்ம பாயில் பண்ணிக்கலாம். அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு சுகர் சீக்கிரமாக கரைஞ்சி வரும். பாருங்கள், சுகர் ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. நல்லா க்ரீமியாக நமக்கு திக்கான பால் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும், ஆறட்டும். அடுத்ததாக பாருங்கள், இதில் சேர்க்கறதுக்காக நான் வந்து ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதில் 1 ஸ்லைஸ் மட்டும் இதில் எடுத்து வச்சிடுறேன். வச்சுட்டு நான் பாருங்கள் ரவுண்ட் ஷேப்பில் ஒரு மூடி தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வேறு எது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஷேப் நீங்கள் வேறு மாதிரி வேணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சைஸும் ஷேப்பும் உங்களோட விருப்பம்தான். இப்போ இதை ப்ரெட்டில் இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி திருப்பி விட்டீங்க அப்படின்னா நமக்கு ப்ரெட் நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு கட் ஆகி வந்துடும். பாருங்கள், எனக்கு ஒரு ப்ரெட்டுக்கு 2 ரவுண்ட் ஷேப் தான் எடுக்க முடியுது. இப்போ இதை அப்படியே எடுத்துருவோம். எந்த அளவுக்கு நமக்கு நல்லா சூப்பராக நல்லா ரவுண்ட் ஷேப் வந்திருக்குன்னு பாருங்கள். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த ப்ரெட்டை வந்து நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், நான் இன்றைக்கி மொத்தமாக 6 ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து அதிலிருந்து 12 பீஸ் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போது இந்த ப்ரெட் துண்டுகளை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதை நம்ம லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இதை டோஸ்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். ஸ்டவ்வில் தோசை தவா வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேங்க. 1/4 ஸ்பூன் தான் நெய் சேர்க்குறேன். நெய் வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம், ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபுல்லாக அந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ப்ரெட் துண்டுகளை சேர்த்துக்கலாம். நான் 2 பேச்சஸாக இதை பொரிச்சிக்கிறேன். ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாங்க. திருப்பி போட்டுட்டு இன்னொரு பக்கமும் நல்லா செவந்து வர அளவுக்கு இதை டோஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணி விடாதீங்க, அப்படியே டோஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் செவந்து வந்ததுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துடலாங்க. ப்ரெட்டும் ஆறட்டும், அதே சமயம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மில்க்கும் நல்லா ஆறட்டும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம எப்போ சர்வ் பண்ணுறோமோ, சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ப்ரெட் துண்டுகளை இதில் சேர்த்துக்கலாம். முன்னாடியே சேர்த்து வைக்காதீங்க, ப்ரெட் வந்து ரொம்ப குழஞ்சிரும். எப்போ சர்வ் பண்ணுறீங்களோ அப்போ இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மேலே இந்த மாதிரி திரும்பவும் அந்த மில்க்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை நல்லா வார்மாக இருக்கும் போதும் சர்வ் பண்ணலாம். இல்லைனாக்கா ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1 ஹவர் விட்டு நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறமும் சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். கடைசியாக இதில் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறேன். கார்னிஷிங்க்காக தாங்க இது. அப்படியே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின பிஸ்தாவையும் நம்ம தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். எவ்வளோ சூப்பரான ப்ரெட் ரஸ்மலாய் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக, ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க.
எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். அந்த பாதாமெல்லாம் சேர்த்த மில்க்கோடு சேர்த்து இந்த ப்ரெட்டை சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக அட்டகாசமான சுவையில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ப்ரெட் ரஸ்மலாய் இவங்க வீட்டில் செஞ்சு பாருங்கள், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.